என்னை தெரியாதவர்களுக்கும் தெரிய வைத்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், மற்றும் இவன்தான் வையாபுரின் படம் போட்டு காட்டிய ஊடகங்களுக்கும், இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பேச போகிறான் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் இப்போ தான் திறந்து பார்த்தா ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு. இந்த மாதிரி சினேகன் மக்கள் நூலகம் திறக்கிறாரமே, வையாபுரி எல்லாம் உட்காந்துருக்காங்களாமே, என்ன பேசுகிறாங்கன்னு வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு யூடியூப்பில் எல்லா விஷயங்களுக்கும் உடனுக்குடனாக உலகம் முழுவதும் தெரிவித்து கொண்டிருக்கின்ற மற்ற யூடியூப் மற்ற சம்பந்தப்பட்ட நெட் சமூக வலைதளங்கள் அவர்களுக்கும், மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மக்கள் நூலகம் கவிஞர் ஆரம்பிச்சிருக்காருன்னா உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்தலாம், ஆனால் எனக்கு போன முதல் வாரத்திலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா அவர் நிறைய புக்குகள் வந்து வராத புக்குகள் நிறைய எழுதியிருக்காரு. அது இன்னும் மொத்தமாக தொகுப்பாக அந்த புக்கை வெளியேன்னு சொல்கிறப்ப நான், ஓவியா, பிந்து இவங்கெல்லாம் உட்காந்து பேசும் பொழுது ஒரு சின்ன சின்ன அந்த வர்ற கவிதைகள் அந்த புக்கிலேருந்து ஒரு வார்த்தைகளை, அதாவது சைக்கிளை பற்றி, பைக்கை பற்றி, அதாவது இந்த பைக் என் கூட பயணம் பண்ணுச்சுன்னா அது எந்த அளவுக்கு அது என் கூட பேசும் அப்படிங்கிற அளவுக்கு, ஒவ்வொரு ஒரு பேப்பர்லேருந்து, ஒரு பேனாலேருந்து, வீட்டில் படுக்கிற பாயிலிருந்து, குளிக்க போகிற பக்கெட்லேருந்து, ஒவ்வொரு நான் ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களை வைத்து இவங்கெல்லாம் நம்மளை கடந்து போகிறாங்க, இவங்க நம்மளை பிரிஞ்சு போகுது, அந்த பக்கெட்டு தேஞ்சு அதை தூக்கி போடும்போது நம்ம மனசு வேதனைப்படுதோ இல்லையா, அது பிளாஸ்டிக் ஏன்னா குப்பைக்கார தூக்கி போட்டு போயா அப்படிம்பானா, அந்த பக்கெட்டு எவ்வளோ வேதனைப்படுதுங்கிறது வரைக்கும் ஒரு பேசாத அந்த உயிரினம், உயிர் இல்லாத ஒரு பொருட்களுக்கு கூட உயிர் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கவிதையை சொல்லும் பொழுது, ஓவியர்லாம் வந்து கதறி அழுதுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசை தொடர்ற மாதிரி நிறைய புக்குகள், நிறைய கவிதைகள் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமே இது புக்கு, ஆமாம் மொத்தமாக ஒரு புக்காக போட்டு வெளியிட போகிறேன் சொன்னார். ஏன்னா நூலகத்தில் என்ன பயன்படணும், வழக்கம் போல் வந்து தினசரி பேப்பர், வார பத்திரிகை இதெல்லாம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு உணர்வுள்ள படிப்பும் அங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் அவர் கூட பழகின, அவர் சொன்ன விஷயங்களே அதுக்கு உதாரணமாக இருந்தது. இந்த மக்கள் நூலகத்துக்கு உண்மையிலே வந்து அவர் ஜெயிச்சா 50 லட்சம்னு சொன்னார். நான் உள்ளே இருக்கும்போது வந்து கவிஞர் இப்போ குவைத்து போயிருக்காரு, அவர் சொன்னார். நேற்று காலையில் அலுவலகத்தில் போய் மீட் பண்ணேன், அப்போ சொன்னார், ஆனால் குவைத்து போயிருந்தேன், அங்கே வந்து உண்மையிலே உங்களை வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க அப்படின்னு. என்ன சொன்னாங்க அப்படின்னு, எப்போ பார்த்து அழுதுகிட்டே இருப்பான், பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு. அது இல்லைன்னா அதாவது பணம் எனக்கு பெருசு இல்லை, பாசம் பெருசுன்னு சொன்னீங்களா, அதை பற்றி குவைத்தில் எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசினாங்க அப்படின்னாங்க. ஆனால் நான் என் குடும்பத்து மேலே மட்டும்தான் பாசம் வச்சேன், ஆனால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க அத்தனை பேர் மேலேயும் பாசம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொன்னேன் அவர்கிட்ட. அதனால் உண்மையில் ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து நான் அப்படின்னு சொல்லித்தான், நான் திருந்தணும், நான் உப்பாட்டணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் உள்ளே வந்தேன். ஆனால் இவங்களை மாதிரி நிறைய கவிஞர் மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விப்படும் போது தான், இல்லை நானாக இருக்கக்கூடாது, இனிமேல் நாமா இருக்கணும் உணர்த்துறது, அந்த மாதிரி கவிஞர் சொன்ன வார்த்தைகளும் அவர் பேசின விஷயங்களும் தான் அங்கே என்னை உணர வச்சது. நான் ரைட்டில் நம்ம காரில் வந்துக்கிட்டே இருக்கோம், அங்கே வந்து நான் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் விட்டேன், பாசமாக இருக்கேன்னு சொன்னேன். காரில் வந்துக்கிட்டே இருக்கோம், ரோட்டில் அங்கே கடைகள் இருக்குது, இருந்தாலும் ஓரமாக கார் நிப்பாடு, என்ன குடிக்கிறது இன்றைக்கே ஒரிசா பக்கத்தில் வண்டி நிப்பாட்டிருக்கீங்க, ஐயோ வண்டி முன்னாடி உள்ள போனா தாண்டா நான் போக முடியும், குடிக்க நிப்பாட்டலடா, டிராஃபிக்கில் நிப்பாட்டிருக்கேன், இப்படி விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஜெயிக்காட்ட கூட ஜெயிச்சா நான் நூலகம் கட்டுறேன்னு சொன்னது உண்மை. ஆனால் இப்போ வந்து அந்த பணம் அவருக்கு வராட்ட கூட நான் ஒரு விஷயத்தை அங்கே பேசும்போது பகிர்ந்துட்டேன், அதை எப்படியாவது அது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதற்காக நான் வந்து இப்படி முடிவு பண்ண போகிறேன் அப்படி என்ன பண்ணலான்னு நினைக்கும் பொழுது, முதல் முதலாக மாஸ்டர் லாரன்ஸ் வந்து நிறைய உதவிகள் பண்ணுறார், நிறைய பார்க்குறோம் படிக்கிறோம், நிறைய உதவிகள் பண்ணுறாரு. இருந்தாலும் அதுக்கு நான் முதல் முதலாக என்னுடைய பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைக்கிறேன் அப்படின்னு லாரன்ஸ் மாஸ்டர் ஆரம்பித்து வச்சிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையிலே அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் பின்னாடி நிறையா பேர் இருக்காங்க, நிறையா வாழ்த்தை இருக்காங்க, நிறையா பேர் உங்களுடைய கவிதைகளையும் புக்குகளையும் பாடல்களையும் பார்த்து படித்தவங்க இருக்காங்க. அதனால் எதை பற்றியும் நீங்கள் சிந்திக்காமல் நீங்கள் நினைச்ச மாதிரி மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுடைய எழுத்து வடிவத்தில் நினைச்சீங்களோ அதற்கு உறுதுணையாக உங்கள் கூடவே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறத்துக்கு முன்னாடி, எப்போ பார்த்தாலும் முன்னாடிலாம் பத்திரிக்கை இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு கேசட் ரிலீஸ்லாம் வந்தால், ஐயோ எனக்கு படம் இல்லையே, அடுத்து ஏதாவது பெரிய படம் வேணுமே, சின்ன படமாக இருக்கே, அந்த படம் இல்லை இந்த படம் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்களுடைய ஆதரவாலையும் உண்மையிலே நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் மட்டும் இல்லை, இதுவரைக்கும் என்னை நடிகனாகத்தான் பார்த்தாங்க, இன்றைக்கி தமிழகத்தில் அத்தனை பேரும் சொந்தமாக பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதற்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொண்டு, எனக்கு முன்னாடி பேசின ஐயா வந்து சொன்னார், நான் வந்து பிக்பாஸுக்கு எதிரானவன் இல்லை, ஆனால் பிக்பாஸை வந்து பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணவேன்னு சொன்னார். நிறையா பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான்லாம் பிக்பாஸ் பார்க்கவே மாட்டேன். ஆமாம், எப்படி காலைல 5 மணிக்கு எழுந்திருச்சுவீங்களா, எப்படி உங்களுக்கு டைம் தெரியும், இது எப்படி உனக்கு தெரியும், இல்லை அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. நிறையா பேர் பார்க்கல பார்க்கலன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் சில விஷயங்களை ஏதாவது நம்ம அப்படி அப்படி ஒரு விஷயம் இருக்காமல் இன்றைக்கி பார்த்துருவோமா, 11:30 மணிக்கு போடுறான் பாருங்கள், அப்படி இல்லையா இந்த வாட்ஸ்அப்பில் பாருங்கள், இந்த ஃபேஸ்புக்கில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எப்படியாவது பார்த்துருவாங்க.
ஏன்னா அதில் தூண்டுதல் விஷயங்கள் நிறையாக இருந்தது. ஆனால் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் கூட அதில் கவிஞர் சொன்ன சில விஷயத்தை கேள்விப்பட்டேன் பார்த்தேன்னு சொல்லி ஐயா சொல்லும் பொழுது உண்மையிலே அவர் பார்க்காட்ட கூட ஒரு நல்ல விஷயத்த கேள்விப்பட்டு தெரிஞ்சிருக்காருங்கிற மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சில பேர் சொன்னாங்க, என்னைய கூப்பிட்டாங்க, நான் போல 4 கோடி ரூபா கேட்டேன், ஒரு நாளைக்கு 3 ரூபா கேட்டேன் அப்படின்னாங்க. யாரையும் யாரும் கூப்பிடல. யார் யாருக்கு என்னென்னக்கு எந்தெந்த அரிசியில் பேர் எழுதியிருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் 15 பேர் எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் போனோம் இருந்தோம். தாராளமாக நீங்களும் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பாலமாக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அமையட்டும். ஏன்னா நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இப்போ கவிஞர் வந்து எப்படி பக்குவப்பட்டு இன்றைக்கி வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது இல்லை, நம்ம மக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அதை கொண்டு போய் சேர்க்கணும் நினைக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு நல்ல பக்குவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னல்லாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிக முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். சிநேகனை பத்தி கேட்டு வாங்கின இந்த வடை எதுக்காகனா கண்டிப்பா அந்த பாட்டிக்கு போய் சேரணுங்கிறக்காக தான். சிநேகனை ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நண்பர்களுக்கும் பெண்களுக்கும் கவிஞனாக தெரியும். அந்த கவிஞன் இதுவரைக்கும் 3000 பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனா எத்தனை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதற்கு பின் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல், அதை பெரிய ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டாரு. அதற்கு பிறகு சிநேகனை பற்றி இன்றைக்கு வரக்கூடிய ஊடகங்களில் வரக்கூடிய மிகப்பெரிய நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிக பொய்யான கருத்து, அந்த கருத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்க பின் இருக்கைகள் காலியாக இருப்பதற்கு காரணம். எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, அவரே நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு, உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்காங்க, உலகத்தின் நண்பர்களின் பிரதிபலிப்பு இங்க துபாயும் இலங்கையும் வந்திருக்கு. ஆனா இதே சென்னையில மெரினா கடற்கரை மணல்களை நக்கி பிறண்டு கிடந்த சிநேகனின் தோழிகள் இன்னைக்கு எத்தனை பேரு, தோழர்கள் எத்தனை பேரு. இதே ஒரு சினிமா கூட்டமாக இருந்திருந்தால், ஒரு இசை வெளியீட்டு விழாவாக இருந்திருந்தால் இந்த அரங்கம் ரோடு வரைக்கும் நிறைஞ்சிருக்கும். காரணம், இங்கு மக்கள் நூலகம் தொடங்குவதற்கான ஒரு படிப்புனாலே நமக்கு பிடிக்காது, ஒரு எக்ஸாம் வைக்கல. ஆனா நூலகம் என்பது மிகப்பெரிய பண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா டெய்லி அண்ணா நூற்றாண்டுக்கு அண்ணா நூலகத்துக்கு நான் போறேன், ஏசி போட்டிருக்காங்க, அவரு நினைச்சதை விட மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு அந்த கனவு நினைவாயிருக்கு. ஏசி இருக்கு, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. ஆனால் ஆண்களும் பெண்களும் அலைபேசியோடும் தொலைபேசியோடும் நூலகத்தை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம அவரை பாராட்டுறதுக்காக நான் மேடை ஏற காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கிராமத்தில் இந்த மக்கள் நூலகத்தை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் அப். ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவனுக்கு தான் படிப்போடையும் பண்பாட்டினுடையும் நாகரிகத்தினுடையும் வெளிப்பாடினுடைய ஆதங்கம் ஆத்திரம் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து சங்கர் ஐயா சொன்னாரு, அவர் இதே ஒரு மிகப்பெரிய சேரையா, மிகப்பெரிய சிட்டியில இருந்திருந்தாருன்னு வைங்களா, நிச்சயமா அவர் படிச்சிருக்க மாட்டார். அவர் ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்து கண்டிப்பா அந்த பதவியை வாங்கியிருப்பாரு. ஆனால் பாட்டியினுடைய அம்மாவினுடைய வெத்தலை பாக்கினுடைய மனம் கிராமத்துல கிடைச்சது. அதை மறக்காம 1000 பாட்டு எழுதுறதுக்கு வாழ்த்துக்கள், நல்ல படங்களை நடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி சிநேகன் ஒரு குழந்தை, நிறைய அடம் பிடிப்பாரு. அந்த குழந்தையை இந்த கடுமையான கொடுமையான தருவாயில் தத்தெடுத்த தாஜ்னூர் அவர்களுக்கு தான் இந்த தருவாயில் நான் மிகப்பெரிய நன்றிகளை உரித்தாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த குழந்தை எப்ப யாரை கட்டிப்பிடிக்கும்னு தெரியாது, இந்த குழந்தை எப்ப என்ன எதுக்காக சண்டை போடும்னு தெரியாது, இந்த குழந்தை எப்ப அடம் பிடிச்சு ஓடி போகும்னு தெரியாது. அந்த குழந்தையை நீங்க பார்க்கதான் பலமானவன் நினைச்சேன், ஆனா இவ்வளவு பக்குவமானவர் அப்படின்னு இந்த தருவாயில் நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய இருகரம் கூப்பிய வாழ்த்துக்கள். அவரை இன்னும், ஏன்னா ஒரு பெண் தோழியா நெருங்கிறதை விட ஒரு ஆண் தோழனா இன்னும் நெருங்கலாம். இந்த மக்கள் நூலகம் உலகம் முழுக்க பரப்புறதுக்கு நீங்க அவருக்கு உறுதுணையா இருந்தா போதும். அவருக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, அது அப்பப்ப தூண்டி விடுறதுக்கே ஒரு ஆள் வேணும், அது நீங்களாக இருக்க வேண்டும்னு இந்த தருவாயில கேட்டுக்கிற வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். الأم تفرح عندما تسمع الإشادة بابنها أكثر من فرحها யோம வலதத்து. இந்த பொழுதின் பெருதுவாக்கும்
தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தமிழ்தாய், தமிழ் அன்னை, இப்படி ஒரு தவப்புகழ்வன் நமக்கு கிடைத்திருக்கிறானே என்று பெருமை கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது. சிநேகன் என்ற ஒரு அருமையான புதல்வனை பெற்றதற்காக தமிழ்தாய் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாள் இது. நண்பர்களே, வெற்றி பெற்றவர்கள் உதவுவது சாதனை அல்ல, தோற்றவர்கள் உதவுவதுதான் மகத்தான சாதனை, அதுதான் சகாப்தம். மொழியை, தாய்மொழியை வணிகத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவது பாலியல் தொழில் அது. ஆனால் நண்பன் கவிஞன் சிநேகன் தன் தாய்மொழியை மொழியின் உயர்வுக்காக, தமிழின் உயர்வுக்காக, தமிழர்களின் தன்மானத்தை காப்பதற்காக, தமிழர்களிடையே கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புனித நாள் இந்த நாள். அந்த வகையில் தமிழகத்தின் 7 கோடி மக்கள் இந்த மக்கள் நூலகத்திற்கு, இந்த வரலாற்று புரட்சிக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. தோழர் சிநேகன் தன் பிறப்புக்கான அர்த்தத்தை இன்று சாதித்திருக்கிறார், அவரோடு துணை நிற்போம். இன்றைக்கு கிராமங்களிலே மக்கள் படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் வயிற்று பசி, கல்வி பசி. சிநேகன், நண்பன் சிநேகன் கல்வி பசியை போக்குவதற்காக ஒரு முயற்சியை, ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக இந்த முயற்சி வெற்றி பெறும், அதற்கு எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். எங்களால் என்ன முடியுமோ, என்ன உங்களுக்கு உதவியாக இருக்க முடியுமோ, அந்த உதவியை உங்களோடு தோள் நின்று நாங்கள் கடைசி வரை உங்களோடு இருந்து இந்த மகத்தான சாதனையை ஒரு கிராமத்தில் அல்ல, தமிழகத்தினுடைய எல்லா கிராமங்களுக்கும் இந்த ஒரு அற்புதமான முயற்சியை, வரலாற்று புரட்சியை எடுத்து சொல்வதற்காக நான் உங்களோடு இருப்போம். வாழ்த்து, நன்றி, வணக்கம். நானே சைட் அடிச்ச ஒரு ஹீரோ இந்த பையன். எதுவுமே பண்ணல. உனக்கு யார் பிடிக்காத? உனக்கு சொல்லு, எல்லாருமே உனக்கு சைட் அடிக்கிறாங்கடா, இன்க்ளூடிங் மீ. பயந்துட்டேன். யங்ல இருந்து ஓல்டு வரைக்கும் அதான், இன்க்ளூடிங் மீ, சைட் அடிக்கிறது தான், தப்பே இல்லை. ஓகே.